ஃபண்ட்ஸ் இந்தியா உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், பிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல. கஞ்சா விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கஞ்சா வியாபாரம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் சென்னையில் போதை மாத்திரைகளின் பயன்பாடு அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கும் கூட எளிதாக கிடைக்கும் வகையில் கஞ்சா விற்பனை அமோகமாக இருந்த நிலையில் கஞ்சா விற்பனையை ஒடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் பின்னர் ஆபரேஷன் கஞ்சா வேட்டை 2.0 தொடங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதில் கஞ்சா விற்பனை செய்பவர்களின் வங்கிக் கணக்கு, சொத்துக்கள் முடக்கம், குண்டாசில் சிறை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதன் விளைவாக கஞ்சா விற்பனை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள் போதை மாத்திரைக்கு அடிமையாகியுள்ளதாகவும் சென்னையில் இந்த மாத்திரைகளின் விற்பனை பெருமளவு அதிகரித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மெத்தம்ஃபெட்டமைன், நைட்ராசெப்பம், எஃபெட்ரைன் உள்ளிட்ட மாத்திரைகளின் விற்பனை அபாய மணியை எழுப்பும் அளவிற்கு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. முன்பு தூக்க மாத்திரைகள், வலி நிவாரணி மாத்திரைகள் போதை மருந்துகளாக பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த மாத்திரைகள் எளிதாக கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றன என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. தூக்கம் மற்றும் வலி மாத்திரைகள் மருத்துவர்களின் பரிந்துரைகள் இல்லாமல் கொடுக்கப்படாது என்ற நிலையில் தற்போது போலியாக மருத்துவர்களின் பரிந்துரைகளை தயார் செய்து இந்த மருந்துகளை வாங்குவதாகவும் மருந்தாளுநர்களும் அவற்றை முறையாக பரிசோதிக்காமல் மருந்துகளை விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது. அதோடு ஆன்லைனில் இந்த மருந்துகள் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது என்றும் ஆன்லைன் மருந்து விற்பனையாளர்கள் இந்த மருந்துகளை ஆன்லைனில் விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. சென்னை காவல்துறையின் அறிக்கையின்படி கடந்த 2021 5,949 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த 2022 52,612 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இளைஞர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த மாத்திரைகளை டிஸ்டில்ட் வாட்டருடன் சேர்த்து ஊசி மூலம் போட்டுக் கொள்வதாகவும் சில சமயங்களில் இவற்றை சாக்லேட் வடிவில் மாற்றி பயன்படுத்துவதாகவும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுபோன்று முறைகேடாக மருந்துகளை விற்பனை செய்த 9 மருந்தகங்களுக்கு சீல் வைத்ததோடு 35 மருந்து விற்பனையகங்களின் உரிமங்களை ரத்து செய்துள்ளது மருந்துகள் ஒழுங்குமுறை அமைப்பு. மேலும் இது தொடர்பாக 150 மேற்பட்ட வழக்குகளும் தொடரப்பட்டுள்ளன. இந்த மருந்துகள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பார்சலில் வருகின்றன என்று தெரிய வந்த நிலையில் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பார்சல்களை அனுப்புபவர்களின் புகைப்படங்களை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் 5 அவற்றை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கொரியர் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபண்ட்ஸ் இந்தியா உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், பிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல.